லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் தோழர் திரு வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தாவேக்கா கட்சியுடைய மாநாடு நேற்று நடைபெற்றது. அதுல அந்த கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் பேசியதுதான் இன்னைக்கு ஒரு பரபரப்பான சூழல் காணப்படுது. அவர் தன்னுடைய கொள்கை தலைவர்கள் எல்லாருமே சொல்றாரு, பெரியாரை ஏத்துக்கிறேன் ஆனா கடவுள் முறுப்பு ஏத்துக்க மாட்டேன், அண்ணா சொன்ன ஒன்றே குலம் ஒருவனே தேவனை நான் ஏத்துக்குவேன், அந்த வழியில தான் நான் பயணிப்பேன்னு சொல்றாரு. அது மட்டுமல்ல அம்பேத்கரை ஏத்துக்கிறாரு, தேசியத்தை பேசுற காமராஜரை ஏத்துக்கிறாரு, இது என்னுடைய கொள்கைகள் சொல்லி அடுக்கடுக்கா சொல்றாரு. சாதிவாரி கணக்கெடுப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை அவர் பேசுறாரு. குறிப்பா இதுல அரசியல் எதிரிகளை சொல்றாரு. ஒண்ணு, சாதி மதத்தை வைத்து பிளவுபடுத்தக்கூடிய அந்த வகுப்புவாத சக்திகளுக்கு நாம் எதிரி, அது வந்து ஒரு சித்தாந்த எதிரி அப்படின்னு சொல்லி ஒரு பாஜகவை சொல்றாருன்னு எடுத்துக்கலாம். இன்னொன்னு, இப்ப நடக்கக்கூடிய இந்த ஆட்சி கரப்ஷன் கபடதாரிகள் அப்படின்னு சொல்றாரு. அதாவது திராவிட மாடல் அப்படின்னு சொல்லி பெரியார் பேரையும் அண்ணா பேரையும் சொல்லி மக்களை ஏமாற்றி ஊழல் செய்து சுரண்டி பிழைக்கக்கூடிய ஒரு குடும்பத்தின் ஆட்சி அப்படின்னு சொல்லி இன்னொரு எதிரிய சொல்றாரு. அவருடைய இந்த பேச்ச நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுவரை வசனத்தை எழுதி கொடுத்தவர்களை வசனகர்த்தாக்களாக கொண்டு திரைத்துறையில் நடித்துக் கொண்டிருந்த விஜய் இப்போது அரசியலில் யாரோ ஒரு வசனகர்த்தா எழுதி கொடுத்த வசனத்தை மேடையில் வந்து பேசிவிட்டு போயிருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இன்று காலை அவரிடத்திலே சென்ற நேற்றைக்கு நீங்கள் பேசிய செய்தி குறித்து உங்களிடம் பேச வேண்டும் என்று நீங்கள் அழைத்தால் அவர் வருவதற்கு தயாராக இருக்க மாட்டார். காரணம், நேற்று அப்படியே பார்த்து படித்த செய்திகள் அவருடைய உள்ளக்கடக்கையிலிருந்து பேசிய செய்திகள் அல்ல, அவருடைய கொள்கை சிந்தனையிலிருந்து வந்த செய்திகள் அல்ல. யாரோ ஒருவர் எழுதி கொடுத்ததை மேடையில் பேசி காண்பித்து விட்டு போயிருக்கிறார். அவ்வளவுதான் விஜயினுடைய அறிவாற்றல் என்பதும் கொள்கை என்பதும் அவரிடத்துல இருக்கக்கூடிய அரசியல் புரிதல் என்பதும் அத்தகையதுதான். இந்த கீழே இருந்த கூட்டத்தில் அம்பேத்கர் என்றால் யார் என்று தெரியாதவர்கள் தான் 90 விழுக்காடு, தந்தை பெரியார் என்றால் யார் என்று தெரியாதவர்கள் தான் 90 விழுக்காடு, இன்னும் சொல்ல போனால் காமராஜரை ஏதோ ஒரு நாடார் சமூகத்தினுடைய தலைவராக பார்ப்பவர்கள் தான் கீழே இருந்தவர்களினுடைய எண்ணிக்கையில் அதிகமானவர்கள். இவர்களிடத்திலே நீங்கள் ஒரு கொள்கை வகுப்பை எடுக்காமல் இவர்களிடத்திலே உங்களுடைய கொள்கை புரிதலை முன்வைத்து அவர்களுக்கான ஒரு புரிதலை ஏற்படுத்தாமல் நீங்கள் அரசியலில் களம் பதித்து அதில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துவது என்பதே ஒரு மிகப்பெரிய சிரமமான பணிதான். விஜய் திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் எதிர்க்க போகிறேன் என்பதை கூட துணிச்சலாக சொல்ல முடியாதவராக வெளிப்படுகிறார். திராவிட மாடல் என்று சொல்கிறாரே தவிர திராவிட முன்னேற்ற கழகம் என்று அவரால் சொல்ல முடிகிறதா? இன்னொன்று, விஜய் யாருக்கோ லாவணி பாடுகிற வேலையை செய்து கொண்டிருக்கிறார் என்று நாம் நன்றாகவே புரிந்து கொள்ள முடிகிறது. அதற்கும் பதில் கொடுக்கிறாரு, ஒரு குடும்பத்துன்னு சொல்லி திமுகவைதான் நேரடியா சொல்றாரு. அதாவது யார் பேசினாலும் சரி, அந்த குடும்பத்தை பத்தி அந்த ஆட்சியை பத்தி பேசினாலும் சரி, ஒரு கலரை தூவிடுறாங்க. என் மேல அந்த கலரை தூவ முடியாது, என்னுடைய கட்சியினுடைய கொடி கலர் தான் இருக்குமே தவிர நீங்க யோசிக்கிற மாதிரி அந்த காவி கலரை சொல்றாரு, அந்த கலர்லாம் நீங்க என் மேல நீங்க தூவ முடியாதுன்னு சொல்லி வெளிப்படையா சொல்றாருல்ல சார். கலர் இல்லாம நீங்க அரசியலுக்கே வர முடியாது சார். இன்னைக்கு கலர் தான் சார் அரசியல். தந்தை பெரியாருக்கு ஒரு வண்ணம் இருக்கிறது, பேரறிஞர் அண்ணாவுக்கு ஒரு வண்ணம் இருக்கிறது, அதே போல அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு ஒரு வண்ணம் இருக்கிறது. வண்ணம் இல்லாமல் நீங்கள் அரசியல் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் அரசியலுக்கே வரக்கூடாது. எப்படி நீங்கள் சொல்ல முடியும் எனக்கு ஒரு சாயத்தை பூசாதீர்கள் என்று சொல்லு? சாயம்தான் சார் அரசியலே. கருப்பு என்று சொன்னால் அது தந்தை பெரியார் தான், நீலம் என்று சொன்னால் அது அண்ணல் அம்பேத்கர் தான், கருப்பு சிவப்பு என்கிற வண்ணத்தை நீங்கள் பூசினால் அது பேரறிஞர் பெருந்தகை அண்ணாதான். எனவே நீங்கள் வண்ணம் பூசாமலேயே நழுவிவிட வேண்டும் என்று நினைப்பது எல்லோருக்கும் நல்லவனாக தன்னை காட்டிக் கொள்கிற மனநிலை தானே தவிர வேறு ஒன்றும் பெரிதாக அவருடைய பேச்சிலிருந்து வெளிப்படவில்லை. நான் ஒன்றே ஒன்றை கேட்கிறேன், நீட் குறித்த செய்தியை அவர் பேசுகிற போது நீட் குறித்த புரிதல் கூட இல்லாமல் தான் அவர் பேசுகிறார். அனிதாவினுடைய மரணம் தன்னை உலுக்கியதாக அவர் சொல்கிறார். அனிதாவினுடைய மரணத்துக்கு பிறகு எத்தனை தேர்தல்கள் நடந்தது, நீட் கொண்டு வந்தவர்கள் குறித்து ஒரு வார்த்தை பேசினாரா? அனிதாவினுடைய உயிரிழப்புக்கு காரணம் யார் என்பதை இந்த மேடையில் தோன்றுவதற்கு அரை மணி நேரத்துக்கு முன்பு வரை விஜய் பேசியதாக எங்காவது செய்திகள் உண்டா? நீங்கள் யாரை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டும், ஆனால் நீங்கள் யாரை எதிர்த்து அரசியல் செய்கிறீர்கள்? நீட்டுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், நீட்டை ஒழிக்க வேண்டும் என்று பாடுபடுகிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், அதை மக்கள் பிரச்சனையாக மாற்றி மக்களினுடைய எதிர்ப்பை சேர்த்து கொண்டு அந்த எதிர்ப்பை ஒன்றிய அரசுக்கு தெரிவிக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், நீட்டுக்காக கண்ணீர் வடித்தேன் என்று சொல்கிற நீங்கள் நீட்டை ஒழிக்க வேண்டும் என்று சொல்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை அல்லவா ஒழிக்க வேண்டும் என்று நீங்கள் பேசுகிறீர்கள்? மாறாக பாஜகவை நோக்கி நீங்கள் பேசினீர்களா?
இன்னொன்று மத சிறுபான்மை என்று சொல்லி சிறுபான்மை பெரும்பான்மை என்றெல்லாம் நீங்கள் பேசாதீர்கள் என்று சொல்கிறீர்கள். இது பாஜகவினுடைய குரல் சார், பாஜகவினுடைய குரலாக பேசுகிறார் விஜய். இன்னொன்று என்ன சொல்கிறார், அவர்கள் செய்வது பாசிசம் என்று சொன்னால் நீங்கள் செய்வது என்ன பாயாசமா என்று கேட்கிறார். இதுதான் அரசியல் புரிதல். அவருக்கு இருக்கக்கூடிய அறிவிழித்தனத்தை அவர் மேடையிலேயே பட்டவர்த்தனமாக வெளிப்படுத்துகிறார். பாசிசம் என்றால் என்ன என்று தெரியுமா? நம்முடைய வரி பணத்தை வாங்கி கொண்டு உங்க அப்பன் வீட்டு காசா, நாங்கள் என்ன ஏடிஎம் நடத்துகிறோம், நீங்கள் நினைக்கிற போதெல்லாம் உங்களுக்கு பணம் கொடுக்க முடியுமா என்று நிர்மலா சீதாராமன் கேட்டாரே, அதுதானே பாசிசம். இங்கே தமிழ்நாட்டில் எங்காவது பாசிசம் இருக்கிறதா? இவர் எதையெல்லாம் கொள்கை பிரகடனமாக முன்வைத்திருக்கிறாரோ அதையெல்லாம் செயல்முறைப்படுத்தி இருக்கிற இயக்கம் திராவிட இயக்கம் சார். அரை நூற்றாண்டு காலமாக நாங்கள் செய்து முடித்ததை தான் நீங்கள் பேசி இருக்கிறீர்கள். புதிதாக ஏதாவது உங்களிடத்திலே தத்துவம் இருக்கிறதா? புதிதாக உங்களிடத்திலே ஏதாவது கோட்பாடு இருக்கிறதா? நீங்கள் முன்வைக்கிற கொள்கை எல்லாவற்றையும் திராவிட இயக்கம் செய்து முடித்து விட்டது. விகிதாச்சாரம் குறித்து நீங்கள் பேசுகிறீர்களே, முத்தையா முதலியார் என்று தனக்கு பிறக்க போகிற ஒவ்வொரு குழந்தைக்கும் நீங்கள் பெயர் சூட்டுங்கள் என்று ஒரு அறைகூவலை விடுத்தாரே பெரியார், அது குறித்த வரலாறு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் அது குறித்து பேசி இருக்க வேண்டாமா? எதற்காக முத்தையா முதலியார் என்று பெயர் வைக்க வேண்டும் என்று பெரியார் சொன்னார் என்கிற கதையாவது நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டாமா? இந்த விகிதாச்சார இடஒதுக்கீடு எல்லாம் இந்த விகிதாச்சார அடிப்படையில் எல்லோருக்கும் எல்லாவற்றையும் சமத்துவமாக வழங்க வேண்டும் என்பதை எல்லாம் அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக திராவிட இயக்கங்கள் செய்து முடித்து விட்டன. இனிமேல் இடஒதுக்கீட்டுக்கு இங்கே கிளிக்க வேண்டிய அவசியம் என்ன சார் இருக்கு? உள்ளிடஒதுக்கீடு கேட்டுக் கொண்டிருக்கிறார்களா, அதை கூட நகர்த்துவதற்கு, அதை கூட அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்வதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் வழக்கு தொடுத்திருக்கிறது. அந்த வழக்கினுடைய முழுமையான தீர்ப்பு வந்ததற்கு பிறகு இந்த எடப்பாடி பழனிசாமி ஏமாற்றி வழங்கிய வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை கூட உள்ளிடஒதுக்கீட்டை கூட வழங்குவதற்கு தயாராக இருக்கிற இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். எனவே நீங்கள் புதிய செய்தியை எல்லாம் சொல்லவில்லை. ஒன்றே ஒன்று, இனி பெரியாருடைய பெயரை சொல்லாமல் எந்த அரசியல் கட்சியும் தமிழ்நாட்டில் உருவாக முடியாது என்கிற நிலையை பட்டவர்த்தனமாக விஜய் அறிவித்திருக்கிறார். அந்த வகையில் விஜய்க்கு நன்றி தெரிவிப்போம். ஆனால் விஜய் 100 விழுக்காடு பாஜகவினுடைய முகமாகத்தான் வெளிப்படுகிறார். நீங்க இது நல்ல ஒரு வெல் ஆர்கனைஸ்டு ப்ரொபகண்டா சார், ஒண்ணுமே கிடையாது. நீங்க பெரியாரை பேசியாக வேண்டும். இப்போது இருக்கக்கூடிய பிரச்சனை ஆளுநருடைய பிரச்சனை, எனவே ஆளுநர் தேவையில்லை என்று பேசியாக வேண்டும். இடஒதுக்கீடு குறித்து நீங்கள் பேசியாக வேண்டும். இவற்றையெல்லாம் பேசிவிட்டு நீங்கள் மெல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தை அப்புறப்படுத்துகிற வேலையை செய்ய வேண்டும். ஏன்னா பாஜகவினுடைய மாடலிலேயே இங்கே ஒரு மாடல் வந்தால் மக்கள் அதை ஏற்க மாட்டார்கள். எனவே திராவிட மாடலை போன்ற ஒரு மாடலை கொண்டு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சிம்ம சொப்பனமாக அவர்களை உருவாக்க வேண்டும் என்று பாஜக கனவு காண்கிறது. அதை இன்றைக்கு விஜய் ரூபத்தில் மெய்ப்பித்து காட்டியிருக்கிறது. இதற்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் அஞ்சுமா? நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், நீங்க வந்து சொல்றீங்களே ஆளுநரை ஒழிக்கணுங்கிறது எங்களுடைய கொள்கை திட்டத்தில் வைத்திருக்கிறோம்னு சொல்றீங்களே, தமிழ்தாய் வாழ்த்துக்கு எதிராக இந்த ஆளுநர் எத்தகைய அட்டூழியத்தை கடந்த வாரம் செய்தார்? ஒரே ஒரு கண்டன அறிக்கை. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்த பாட்டாளி மக்கள் கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்த தமிழ் மாநில காங்கிரஸ், இவர்கள் எல்லாம் கூட கண்டன அறிக்கையை கொடுத்தார்களே. பாஜகவுக்கு எல்லா வகையிலும் நான் தயாராக இருக்கிறேன், எல்லா வகையிலும் நான் ஆதரவாக இருக்கிறேன் என்று கடந்த காலத்தில் சொன்ன எடப்பாடி பழனிசாமி கூட அதற்கு எதிராக நின்றாரே. ஆனால் ஒரே ஒரு அறிக்கை உங்களிடமிருந்து வந்ததா? இதுதான் நீங்கள் ஆளுநரை ஒழிக்க போகிற லட்சணமா? யாரை ஏமாற்றுகிற வேலையை செய்கிறார் விஜய்? தமிழ்நாட்டு மக்களுக்கு அரசியல் தெரியாது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாரா? விஜயை விட நன்கு அரசியலை உள்வாங்கி இருப்பவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் என்பதை விஜய் மறந்து விடுகிறார். இன்னொன்று, எல்லோருக்கும் எல்லாம் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்று பேசுகிறாரே, இங்கே இருக்கக்கூடிய சாதிய ஏற்றத்தாழ்வுகள் குறித்து பேசுவதற்கு தயாராக இருக்கிறாரா? நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு நீங்கள் இந்த ஏற்றத்தாழ்வுகள் குறித்து பேசவில்லை என்று சொன்னால் வேறு எந்த மாநிலத்தில் போய் நீங்கள் பேச முடியும்? வேறு எந்த மாநிலத்தில் நின்று கொண்டு நீங்கள் இதற்கு எதிராக குரல் கொடுக்க முடியும்? நீங்கள் திராவிட மாடலை வசைப்பாடுகிறீர்களே, குஜராத் மாடல் குறித்து உங்களுக்கு பேசுவதற்கு துணிச்சல் இருக்கிறதா? அமலாக்கத்துறை வந்துவிடும் என்கிற அச்ச உணர்வில் நீங்கள் மேடையிலே பேசுகிற காட்சிகள் எங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதா என்ன? எனவே விஜய் தன்னுடைய பேச்சின் மூலமாக யாரோ எழுதி கொடுத்ததை வந்து மேடையில் வாசித்து விட்டு போயிருக்கிறார் என்பது மட்டும் யதார்த்தமான உண்மை. ஆனால் ஒரு வகையில் பெரியாரை தொடாமல் இனி எவருமே அரசியல் செய்ய முடியாது என்கிற இடத்துக்கு தமிழக வெற்றி கழகம் வந்து சேர்ந்திருக்கிறது. இது பெரியாருக்கு கிடைத்த வெற்றி, திராவிட இயக்கத்துக்கு கிடைத்த வெற்றி என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். அவருடைய பேச்சு மக்களிடையே அவருடைய பேச்சு எடுபடாது அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அவர் திமுகவுடைய கொள்கைகள் தான், என்னுடைய கொள்கைகள் தான் அவருடைய பார்வை இருக்கு. அந்த கொள்கைகளை பார்த்தா அப்படி நீங்க திமுகவுடைய கொள்கைகள்னே சொல்லலாம். குறிப்பாக திமுக மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, கரப்ஷன் பண்றாங்க, ஊழல் பண்றாங்க, குடும்ப ஆட்சி நடக்குது. அது மட்டுமல்ல, அவங்களை நோக்கி கேள்வி கேட்டாலே பாஜகவுடைய பி டீம்னு சொல்லிடுறாங்க. அதாவது சாதாரண ஒரு மனிதனுக்கு வேலை, வீடு, சோறு இதெல்லாம் கொடுக்குறேன்னா அந்த அரசாங்கம் இருந்த என்ன இல்லாம என்ன அப்படின்னு சொல்லிலாம் கேள்வி எழுப்புறாருல. இதெல்லாம் ஒரு மக்களிடையே எதிரொலிக்கும்ல. இங்க யாருக்கு சார் சோறு இல்ல? தமிழ்நாட்டில் ஒரு பட்டினி வயிறை நீங்கள் காட்டுங்கள். யாருக்கு வீடு இல்லை?
தமிழ்நாட்டில் ஒரு வீடு இல்லாத ஏழையை நீங்கள் காட்டுங்கள். யாருக்கு இங்கே கல்வி இல்லை? தமிழ்நாட்டில் கல்வி கற்க முடியாத சூழல் இருக்கிறது என்று சொல்கிற ஒரு கிராமத்தை நீங்கள் காட்டுங்கள். 2 கிலோமீட்டருக்கு ஒரு தொடக்கப்பள்ளி, 3 கிலோமீட்டருக்கு ஒரு நடுநிலைப்பள்ளி, 6 கிலோமீட்டருக்குள் ஒரு மேல்நிலைப்பள்ளி, 10 கிலோமீட்டருக்குள் ஒரு உயர்நிலைப்பள்ளி. இப்படி இந்த கல்வி கட்டமைப்பை ஒவ்வொரு அடியாக நகர்த்தி வந்து இன்றைக்கு கல்வியை ஒவ்வொரு வீட்டின் வாசலிலும் கொண்டு போய் நிறுத்தி இருக்கிற இயக்கம் சார் திராவிட இயக்கம். நீ காலையில பசியோடு வராத, வந்து இங்க சாப்பிட்டுட்டு படிச்சுட்டு மத்தியானம் சத்துணவு சாப்பிட்டுட்டு சாயங்காலம் வீட்டுக்கு போன்னு சொல்லி ஒரு திட்டத்தை நிறைவேற்றி இருக்கிற மாடலுக்கு பெயர் திராவிட மாடல். உலகம் முழுமைக்கும் மெச்சுகிற ஒரு திட்டத்தை செயல்படுத்தி இருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர். யாருக்கு இல்லைன்னு நீங்க சொல்லி பேசுறீங்க? உத்தரப்பிரதேசத்துல போய் பேசுங்க சார், இத குஜராத்ல போய் பேசுங்க, பீகார்ல போய் பேசுங்க, தமிழ்நாட்டுல நீங்க பேசாதீங்க. இங்க எல்லோருக்கும் எல்லாவற்றையும் கொடுத்து இருக்கிற இயக்கம் திராவிட இயக்கம், கூடுதலாக சுயமரியாதையும் நாங்க கொடுத்துருக்கோம். புரியுதா உங்களுக்கு? எனவே நீங்க இதெல்லாம் இல்லைன்னு நீங்க தமிழ்நாட்டுல நீங்க பேசவே முடியாது. இன்னொன்று, நீங்க ஊழல் குறித்து பேசுறீங்களே, ரோல்ஸ் ராய்ஸ் காரை இறக்கிட்டு வரி ஏய்ப்பு செய்யறது ஊழல்ல வருமா வராதா? வரும் தானே? அதை பத்தி நீங்க பேசலாம்ல. யார் அந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார் இறக்குனது? விஜய் பேசுவாரா? விஜய் இறக்கிய ரோல்ஸ் ராய்ஸ் காருக்கு வரி ஏய்ப்பு செய்தார்னு நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பிச்சா இல்லையா சார்? அரசியலுக்கு வந்தவர்கள் ஊழல் செய்கிறார்கள் என்று நீங்கள் சொன்னால், சினிமா துறையில் நடித்து கொளித்து கொண்டிருந்த நீங்கள் ரோல்ஸ் ராய்ஸ் காருக்கு ஏன் சார் வரி ஏய்ப்பு செய்தீங்க? அது ஊழல் பட்டியல்ல வராதா? இன்னொன்னு, ஒரு சாலை அமைக்கிற பணிக்கு இவ்வளவு ரூபாய்னு பட்ஜெட் ஒதுக்கி அந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும்னு ஒன்றிய அரசு நிதி ஒதுக்கியதற்கு பிறகு ஒன்றிய அரசு கொடுத்திருக்கிற அலாட்மெண்ட்ல இருந்து 3 மடங்கு எக்ஸ்ட்ரா செலவு பண்ணா ஒரு நிறுவனம், அந்த நிறுவனம் மிக மோசமான ஊழல்ல ஈடுபட்டிருக்குன்னு சிஐஜியினுடைய அறிக்கை சொன்னது. அந்த நிறுவனத்தை பாராட்டி பேசினார் சார் நெடுஞ்சாலை துறையினுடைய அமைச்சராக இருக்கிற நிதின் கட்கரி நாடாளுமன்றத்துல. இது ஊழல் பட்டியல்ல வராதா? இதை குறித்து நீங்க பேசுவீங்களா? ஏன் நீங்க அதை பேச மாட்டேங்கிறீங்க? இந்தியாவுக்குள்ளதானே தமிழ்நாடு இருக்கு. இந்தியாவில் நடக்கிற ஊழல் குறித்தெல்லாம் நீங்க பேசணும்ல. புள்ளி விவரத்தோட நீங்க ஊழல் குறித்த பட்டியல் எடுத்துட்டு வாங்க. நீங்க ஊழல்னு சொல்றீங்க இல்ல, யார நீங்க சொல்றீங்க? பட்டியல் கொடுங்க. யார் எந்த ஊழலை செய்திருக்கிறாங்கன்னு நீங்க சொல்லுங்க. செபியினுடைய தலைவர் மாதவி பூரிபூச் ஒரு கார்பரேட் நிறுவனத்தினுடைய கையால செயல்பட்டிருக்கிறாங்கிறது குற்றச்சாட்டு சார். பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி நோட்டீஸ் அனுப்புனா நோட்டீஸுக்கு நான் வந்து ஆஜராக மாட்டேன்னு சொல்லுது அந்த பெண்மணி. ஸ்டாக் மேனிபுலேஷன்ல ஈடுபட்டிருக்கு. இது பத்தி பேசுவாரா விஜய்? ஸ்டாக் மேனிபுலேஷன்ல ஒரு குறிப்பிட்ட கார்பரேட் நிறுவனத்துக்கு, அதுவும் யாருக்கு புரோக்கர் வேலை செய்கிறாரோ இந்த பிரதமர், அந்த அம்பானிக்கு அதானிக்கு ஸ்டாக்ல ஒரு உயர்வை காட்டுவதற்காக செபியினுடைய தலைவரே இரையாகி இருக்கிறார். செபியினுடைய தலைவரே ஒரு ஷெல் கம்பெனி துவங்கி இயக்கி இருக்கிறார். பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி கூப்பிடுறாங்க சார், பொது கணக்கு குழு வந்து ஆஜராகி இதற்கு விளக்கம் கொடுங்கன்னு சொல்றாங்க. விளக்கம் கொடுக்க மாட்டேங்கிறார். இது பத்தி பேசுவாரா விஜய்? இது இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாவது விஜய்க்கு தெரியுமா? இது குறித்தெல்லாம் விஜய் பேசுவதற்கு தயாராக இருக்கிறாரா? நாங்க இதெல்லாம் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டுகள். ஆனா நீங்க தமிழ்நாட்டுல திராவிட மாடல்னு ஊழல் மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்க காட்டுறீங்கல்ல, அது மாதிரி ஆதாரத்தோட ஏதாவது குற்றச்சாட்டுகள் இருக்கா? நீங்க எடுத்துட்டு வாங்க பேசுவோம். ஒரே மேடையில் நீங்கள் விவாதிக்க தயாரா? என்ன ஊழல்னு சொல்லி விவாதிக்க தயாரா? 2G ஸ்பெக்ட்ரம்னு ஒரு கதையை கொண்டு வந்து திமுக பேர்ல கட்டினீங்க. அந்த 2G ஸ்பெக்ட்ரம் எப்படி சிதறி சின்னாபின்னமாகி ஓடுனதுங்கிற காட்சி இந்திய ஒன்றியம் பார்த்தது. நீங்க திமுக மேல போற போக்குல ஊழல், போற போக்குல குடும்ப கட்சின்லாம் நீங்க சொல்லிட்டு போக முடியாது. எதுக்கு சார் உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் வந்து உட்கார்ந்துருந்தாங்க குடும்ப கட்சின்னு நீங்க பேசுறீங்களா? உங்க அப்பாவும் அம்மாவும் அங்க என்ன வேலை அவங்களுக்கு? எதற்காக வந்தாங்க? இன்னொன்னு நான் கேட்கிறேன், நீங்க அரசியலுக்கு வருவீங்க, அதற்காக ஒரு இயக்கத்தை நான் தூங்கி வைக்கிறேன்னு சொல்லி சில ஆண்டுகளுக்கு முன்பு உங்க அம்மாவை பொருளாளரா போட்டு உங்க அப்பாவை தலைவரா போட்டு அவரு ஒரு அமைப்பை தொடங்கினாரு. அது குறித்து நீங்க ஒரு பெரிய அறிக்கைலாம் கொடுத்தீங்களே. எங்க அம்மாவுக்கு இதுக்கும் தொடர்பு இல்லை, எனக்கு இதுக்கு எந்த தொடர்பும் இல்லை, எஸ்எஸ்சிக்கு எனக்கும் தொடர்பே இல்லைன்னு நீங்க சொன்னீங்க. இதெல்லாம் குடும்ப அரசியல்ல வராதா? இன்னொன்னு, குடும்ப அரசியல் செய்யறது திமுக மட்டும்தானா? ஏன் பாட்டாளி மக்கள் கட்சி செய்யலையா? அன்புமணி ராமதாஸ் யாரு? பாமகவுடைய அடிமட்ட தொண்டனா? ஏன் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ செய்யலையா? துரை வைகோ யாரு? மதிமுகவுல அடிமட்ட தொண்டனா? ஏன் சார் அவ்வளவு தூரம் நீங்க போறீங்க? எஸ்ஆர்எம் காலேஜ் சேர்மன் ஒரு கட்சி வச்சிருக்காரு சார், அந்த கட்சிக்கு யாரு சார் தலைவரு? அந்த கட்சியில இருக்கிற அடிமட்ட தொண்டனா சார்? அந்த கட்சியோட பேராது யாருக்காவது தெரியுமா சார்? அவரோட புள்ளதான் சார் அதுக்கு வாரிசு. உலகம் முழுமைக்கு இதுதான் சார் விதி. எல்லாரும் வர்றாங்க வாரிசாக, ஆனால் மக்கள் யாரை ஏற்கிறார்களோ அவர்கள் நிலை பெறுகிறார்கள். ஏன் மூக்க அழகிரி வந்தார நிலை பெற்றுட்டாரா வாரிசா? முக ஸ்டாலின் தான் நிலை பெற முடிந்தது. காரணம், அவரிடத்துல இருந்த உழைப்பு, அவரிடத்துல இருந்த தியாகம், அவரிடத்துல இருந்த விடாமுயற்சி, மக்களை அணுகுகிற முறை, அது அவரை மக்களிடத்துல கொண்டு போய் சேர்த்தது. அவர் வெற்றி பெற்றால் இன்றைக்கு முதலமைச்சர் ஆகி இருக்கிறார்.
வாரிசுகள் வரக்கூடாது என்பது அல்ல சார், வாரிசுகளை மக்கள் ஏற்கிறார்களாங்கிறது தான். நீங்க வாரிசு அரசியல் குறித்தெல்லாம் பேசாதீங்க. மறைந்து போன செல்வம் அவர்களுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்த உங்க மனைவியை தானே நீங்க அனுப்பி வச்சுங்க, உங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அனுப்பிச்சிருக்கலாம்ல, ஏன் நீங்க அனுப்பல? உங்களுடைய மனைவியை தானே சார் நீங்க அனுப்பிச்சிங்க. அரசியலில் துளிர் விடுகிற போதே குடும்ப அரசியலை கொண்டு வந்து திணிக்கிற நீங்கள் குடும்ப அரசியல் குறித்து பேசுவதற்கு யோகியதை இருக்கிறதான்னு கேட்க வேண்டாமா நாம சார்? மொத்தத்துல திமுக மீது கல்லெறிகிற வேலையை விஜய் செய்ய துவங்கி இருக்கிறார். இதற்கெல்லாம் திமுக அஞ்ச போவதில்லை. திமுகவினுடைய வாக்கு வங்கியில் எந்த சேதாரத்தையும் ஏற்படுத்த முடியாது. எங்களோடு கூட்டணிக்கு வருகிற கட்சிக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு. அதிமுகவின் சார்பில் அவருக்கு வாழ்த்து. இவை எல்லாவற்றையும் கணக்கெடுத்து பார்க்கிற போது அதுவும் தாக்கத்தை ஏற்படுத்தாதுன்னு பாக்குறீங்களா? அவருடைய பேச்சு வெறும் தொண்டர்களுக்கு அவருடைய ரசிகர்களுக்கு மட்டுமல்ல கூட்டணி கட்சிகளுக்கும் ஒரு முக்கியமான பேச்சா தானே அது அமைஞ்சிருக்கு. எல்லோருக்கும் எல்லாமே அப்படிங்கிறது நிர்வாகத்திலும் அந்த அரசு அமைப்பதிலும் கூட நாங்க கூட்டணி கட்சிகளுக்கு பங்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்றாரு. அது ஒரு மாற்றத்திற்கான அரசியல். 2026ல இது போன்ற கூட்டணி அரசியல் தான் தமிழ்நாட்டுல வரணும்னு சொல்லி பேசுறாரு. இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இல்லையா கூட்டணி கட்சிகளிடையே? இவரை யாரு நம்பி போவாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? இவருக்கு என்ன ஓட் பேங்க் இருக்குன்னு இவர் ப்ரூவ் பண்ணிட்டாரா? முதல்ல வந்திருந்தாங்களே நேத்து, வந்திருந்தவங்கள பாதி பேருக்கு ஓட்டு இருக்கா சார் நீங்க சொல்லுங்க. 18 வயதை நிரம்பியவர்களா வந்து நின்றார்கள் நேற்றைக்கு. சினிமா கொட்டகையை திறந்து விட்டால் விஜயினுடைய சினிமாவை பார்ப்பதற்கு முண்டி அடித்துக் கொண்டு ஓடுகிற கூட்டத்தில் எல்லாம் விடுதலை இளைஞர்களினுடைய கூட்டம். அவர் சொன்னார்களே நண்பா நண்பின்னு, அவரு தான் சொன்னாரு. அந்த நண்பா நண்பிலாம் என்னைக்காவது எலெக்ஷன் பூத்துக்கு போய் எப்படி ஓட்டு போடுறதுன்றதையாவது பாத்துருக்காங்களா? ஓட்டு போடுவாங்களா இவங்கெல்லாம்? 4 லட்சம் பேர் திரண்டதாக ஊடகங்கள்ல செய்தி, அதுல ஏறக்குறைய 3 லட்சம் பேருக்கு மேலாக வாக்களிக்காதவர்களாக வந்து சேர்ந்தார்கள். அவர்களை நீங்க அரசியல் வயப்படுத்துறதுக்கே 10 ஆண்டுகள் தேவைப்படும். தொடர்ச்சியாக பாசறை கூட்டங்கள் வகுப்புகள் நடத்தினா சொல்றேன், அதுவும் நீங்க அந்த முயற்சியை மேற்கொள்ளலைன்னா அதுவும் வேஸ்ட். எனவே நீங்க முதல்ல ஆட்சி அதிகாரத்தை நோக்கி இந்த தேர்தலை சந்திப்பதற்கு தயாராகிறீர்களா என்பதை பார்க்க வேண்டும். அதுல ரொம்ப அழகா சொன்னார் விஜய். விஜய் ஏமாத்தல சார், அந்த விஷயத்துல உண்மையா இருக்காரு, நான் அவரை பாராட்டுறேன். அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி அமையுமானால், ஆட்சி அமையுமானால், ஆட்சி அமைச்சா அப்படின்னு சொல்லல அவரு. ஒருவேளை நாங்க ஆட்சிக்கு வந்தா பங்கு கொடுப்போம், நீங்க முதல்ல ஆட்சிக்கு வரணும். இது சீமான் கதை சார். இது நான் ஆட்சிக்கு வந்தா பெட்டாலியனை கொண்டு போய் கடலுக்கு நடுப்புற நிப்பாட்டி இலங்கையினுடைய கப்பற்படையை அடிச்சு காலி பண்ணுவேன், அந்த கதை தான் இந்த கதை. நான் ஆட்சிக்கு வந்தா கூட்டணியில பங்கு கொடுப்பேன், நீங்க முதல்ல வாங்க சார். எலெக்ஷனுக்கு முதல்ல 234 தொகுதிக்கு கேண்டிடேட் கொடுங்க, அதுக்கு முன்னாடி பூத் ஏஜென்ட்களை நீங்க நியமனம் பண்ணுங்க, பாக முகவர்களை நீங்க நியமனம் பண்ணுங்க. தேர்தல்னா என்னன்னு முதல்ல ஒரு பயிற்சியா உங்களுக்கு கீழே விசிலடித்துக் கொண்டிருந்தார்கள் அல்லவா, குற்குரல் இட்டுக் கொண்டிருந்தார்கள் அல்லவா, அவர்களுக்கு நீங்க முதல்ல ஏற்படுத்துங்க. அதன் பிறகு நீங்க இதை பற்றி எல்லாம் பேசலாம் சார். ஒன்னே ஒண்ணுதான், அண்மையில் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஆட்சியில் பங்கு என்கிற குரலை வைத்தார். அண்ணன் திருமாவுக்கு ஒரு இண்டிகேஷன் கொடுக்கிறார். அம்பேத்கரை காட்டியதனுடைய காரணம் அதுதான். நான் ஒன்னு சொல்லட்டுமா, காமராஜர் படத்தை வைத்தது வேண்டுமானால் விஜய்க்கு பயன் தரும், ஆனால் எந்த வகையிலும் பெரியார் படத்தை வைத்ததும் அம்பேத்கரினுடைய படத்தை வைத்ததும் அவருக்கு பயன் தராது. ஏன்னு கேளுங்க. பெரியாரை பேசுகிற, பெரியாரை பின்பற்றுபவர்களுக்கு விஜய் யார் என்பது நன்றாக தெரியும். விஜயால் என்ன செய்ய முடியும் என்பது எல்லோருக்கும் நன்றாக தெரியும். ஒண்ணு வேணாம் சார், நான் பெரியார் தான் எங்களுக்கு வழிகாட்டின்னு சொன்னார்ல, இதுவரை எந்த மேடையிலாவது எந்த திரைப்படத்திலாவது அவருடைய எந்த பேச்சிலாவது பெரியார் என்கிற பெயரை ஒரு இடத்திலாவது அவர் குறிப்பிட்டது உண்டா? கமலஹாசன் கூட அப்பப்ப எப்பயாவது பெரியார ஊருகா மாதிரி தொட்டுக்குவார், விஜய் எங்காவது தொட்டது உண்டா? திடீர்னு அது எப்படி சார் உங்களுக்கு 48 வயசுல அரசியலுக்கு வரணும்னு முடிவெடுத்த பிறகு பெரியார் உங்களுக்கு வழிகாட்டியாவாரு? அதன் பெரியாரியவாதிகள் ஏற்றுக்கொள்வார்களா? பெரியாரிய சிந்தனையாளர்கள் அதை ஏற்றுக்கொள்வாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? பெரியாரை படித்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உள்வாங்கி இருக்க வேண்டும். பெரியாரினுடைய லட்சிய தாகம் என்ன என்பதை நீங்கள் உள்வாங்கி இருக்க வேண்டும். பெரியார் பேசிய கொள்கை என்ன என்பதை நீங்கள் உள்வாங்கி இருக்க வேண்டும். பெரியார் எதை சொன்னார், எதை செய்ய சொன்னார் என்கிற புரிதல் உங்களுக்கு வேண்டும். பெரியாரே சொல்லியிருக்காரு சார், நான் சொன்னேங்கிறதுக்காக நீ கேட்காத, உன்னுடைய அறிவு சிந்தனைக்கு எது எட்டுகிறதோ அதை நீ ஏற்றுக்கொள், உனக்கு பகுத்தாய்ந்து பார்க்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது என்று சொன்னால் நான் சொல்கிற கருத்தை பகுத்தாய்ந்து பாருன்னு பெரியார் சொன்னாரு. அது எப்படி இவ்வளவு நாளா பெரியார் மீது இல்லாத பற்று, பெரியார் மீது இல்லாத பாசம், பெரியார் மீது இல்லாத அக்கறை திடீரென இப்போது உங்களுக்கு வந்து விட்டது? இதேதான் அம்பேத்கருக்கும் பொருந்தும். நீங்க யாரை புரிய வைக்கிறீங்க, யாரை நோக்கி நீங்க அழைக்கிறீங்க? இந்த கேள்விக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்வீர்களா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை இருக்கிறதா விஜயிடத்திலே? எனவே இவர் இன்னொரு சீமானாக உருவெடுக்கிறார். சீமானும் பாஜகவினுடைய கைகூலிதான், விஜயும் பாஜகவினுடைய கைகூலிதான்.
2026 தேர்தலில் விஜய்க்கு தமிழ்நாட்டு மக்கள் பாடம் புகட்டுவார்கள். நன்றி தோழர், நிறைய நல்ல தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.